வணக்கம் எனதருமை வாசகர்களே, உங்களுக்கான ஸ்கூல் கதைகள் என்னும் தலைப்பிலே இன்று 4வது கதை, இன்னைக்கு 4வது கதை. கதையின் தலைப்பு சாக்பீஸ், போர்டில் எழுதுகிற சாக்பீஸ், அதை பற்றி தாங்க கதை. பள்ளியில் நடந்த நிகழ்வுகள் உங்களுக்காக, இது யார் மனதையும் புண்படுத்தும் நிகழ்வாக அமைந்துவிடாது என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தெரிவித்துக்கொள்கிறேன். வாங்க இப்போ நாம் பாருங்கள், கேளுங்க, கேட்டு சந்தோஷப்படுங்க. என்ன இது? ஒரு கதை, ஷார்ட் ஸ்டோரிஸ், ஸ்கூல் தலைப்பு அப்படிங்கிற கதை. அது சாக்பீஸ் அப்படின்னு இதுக்கான தலைப்பு. இதோ உங்களுக்கான கதை. சார் சார், சாக்பீஸ் வேணும் சார் என்றபடியே வகுப்பறையில் நுழைந்தால் 9வது வகுப்பு மாணவி மாலா. இன்றைக்கி காலையில் தானே ஃபஸ்ட் பீரியட் கொண்டு வந்தேன், வை ஆர் யூ ஆஸ்கிங் நவ் நோ என்றார் ஆசிரியர். தீர்ந்து போச்சு சார் என்றார். சரி, இந்தா என் செல்ஃபியில் இருந்து எடுத்துக்கோ, நாளைக்கு இப்படி கேட்கக்கூடாது என்றார் ஆசிரியர். சார் கேட்க மாட்டேன் சார் என்று விட்டு அங்கே நின்று கொண்டிருந்தாள் மாலா. என்னங்க சார் இந்த சாக்பீஸ் பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் என்றபடியே பக்கத்து கிளாஸ் டீச்சர் வந்தார். ஆமாங்க டீச்சர், இந்த குழந்தைகள் எடுத்து உடைத்து போட்டுவிடுறாங்க, இல்லை தொலைச்சி போட்டுறாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியலை என்றார் சார். சார் அதில் நம்ம டீச்சர்களும் எப்படி கையாள்வது என்ன தெரியலை. ஆமாங்க சார் என்றபடியே தன் வகுப்பறைக்குள் சென்றார் டீச்சர். இதனையெல்லாம் கவனித்து கொண்டு அங்கே நின்றாள் மாலா. சார் நான் போய் எடுத்துட்டு வரவா சார் என்றார். சரி அடா நீ இன்னும் போகலையா, போய் எடுத்துட்டு போ என்று சொல்லி அனுப்பினார் சார். சார் சார் யார் என்று சற்று திரும்பினார் ஆசிரியர். இந்தாங்க சார், நம்ம வகுப்புக்குன்னு ஒரு பெட்டி சாக்பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்றால் மாலா. மறுநாள் காலையின் என் வகுப்பறையின் ஒரு சாக்பீஸ் டப்பாவுடன் நின்றிருந்தார். எனது மனம் வலித்தது. சார் சார் அவ அப்பா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கா சார் என்றால் கவிதா, பக்கத்து மாணவி, அதே பெஞ்சில் அமைந்திருக்கும் மாணவி. எனது மனம் மீண்டும் ஒரு முறை வலித்தது அந்த சாக்பீஸ் டப்பாவை பார்த்து. நன்றி நன்றி நன்றி. அடுத்த கதையில் சந்திப்போம்.